ஹாய், வெல்கம் பேக் டு ப்ளூ அப் டிவி. இன்னைக்கு கோயம்புத்தூரில் நல்ல ஒரு பெஸ்ட்டு பிரியாணி எங்கே கிடைக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி வகையில் இன்னைக்கு பாசுமதி ரைஸில் நல்ல ஒரு டேஸ்டியான பிரியாணி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனியில் தான் கிடைக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக திறந்திருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னைஸ் பிரியாணி ஹவுஸ். இந்த சென்னைஸ் பிரியாணி ஹவுஸ் வந்து டேஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கிடைக்கிற யாமோதீன் பிரியாணியாக இருக்கட்டும், சார்மினார் பிரியாணியாக இருக்கட்டும், இந்த பெஸ்ட் பிரியாணிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஆசிஃப் பிரியாணியாக இருக்கட்டும், அந்த மாதிரி உள்ள ஒரு டேஸ்ட் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். கோயம்புத்தூரில் அதிகமாகவே பார்த்திங்கன்னா சீரக சம்பா பிரியாணி தான் நிறைய கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து சென்னையில் நிறைய மேரேஜஸில் நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு பாசுமதி ரைஸில் சூப்பரான பிரியாணி இங்கே கிடைக்குது. ஸோ அதனால் இங்கே சாய்பாபா காலனியில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அடுத்த ரைட்டில் வந்து ராமசாமி ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸான அக்கா கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங்கில் ஒரு டிஃபன் கடை ஒன்று இருக்குது. அந்த அக்கா கடைக்கு பக்கத்து கடையே வந்து இந்த பிரியாணி ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே பிரியாணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்ததுல ரொம்பவே நல்லா இருக்கு. ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குஷ்கா, அதாவது எம்டி பிரியாணி சொல்லுவாங்க கோயம்புத்தூரில், அது வந்து 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குஷ்கா வந்து 60 ரூபாய், எக் பிரியாணி 70 ரூபீஸ், அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி 90 ரூபீஸ், அப்புறம் வந்து சில்லி சொல்லுவாங்க, சில்லினா சிக்கன் பக்கோடா, அது வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான் ஆகுது. இது இல்லாமல் காம்போ ஆஃபர் வந்து 150 ரூபாயில் வந்து இது எல்லாமே கிடைக்குது. இதில் வந்து சில்லி ப்ளஸ் வந்து பிரியாணி ஸ்வீட்டு அது இது எல்லாமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலான அந்த டாப்பிங் வந்து கத்திரிக்காய் சட்னியாக இருக்கட்டும், தயிர் பச்சடியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இங்கே டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போனா இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா சாய்பாபா காலனி விசிட் பண்ணுங்கள், சென்னைஸ் பிரியாணி ஹவுஸுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுதான் நாங்கள் சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, பாய்.